ஹே காய்ஸ், ஸோ அந்த கொரோனா வைரஸ் பற்றி பல விஷயங்கள், ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த பதிவு நான் பேசுகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விகள் கிளாரிஃபிகேஷன், நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இந்த நோயை பற்றி, இந்த வைரஸை பற்றி. சார், கூல் ட்ரிங்க்ஸ், அவுட் சைட் ஃபுட் எடுத்தால் வைரஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனாலையோ, ஜென்ரலாக கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா உடம்பு நல்லதில்லை அது நமக்கு தெரியும், பட் இந்த வைரஸ்க்கும் அதுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் கிடையாது. இந்தியாவோட கிளைமேட்டில் இது வேகமாக பரவுமா? ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக கொரோனா வைரஸ்னு கிடையாது, எந்த ஃப்ளூ வைரஸ், அதாவது இந்த மாதிரி கோல்டு, ஃபீவர், இந்த மாதிரி வைரஸ் எது பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தை தான் அதிகமாக பரவும். நம்ம நல்ல நேரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஃபெப்ரவரி ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட, ஆல்மோஸ்ட் ஜனவரி முடியுது, ஃபெப்ரவரி ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் வெயில் அதிகமாகறதுனால பொதுவாக வைரஸஸ் வந்து சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அது எவ்வளோ மோசமான வைரஸாக இருந்தாலும் வெயில் காலத்தில் பொதுவாக பரவறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த கொரோனா வைரஸ் இப்போ ஒரு அதிகம் பரவுமானால் நம்ம இந்தியா கிளைமேட்டில், நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொதுவாக பரவறதுக்கு இப்போ வாய்ப்புகள் குறைவான வாய்ப்புகள் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இஸ் இட் சீ ஃபுட்ஸ், ஆர் சீ ஃபுட்ஸ் அண்ட் பேக்கேஜ் ஃபுட்ஸ் டூ தே ஸ்ப்ரெட் த வைரஸ்? இது சி, அதாவது இந்த கொரோனா வைரஸ் பற்றி பேசும்போது, அதாவது அந்த வைல்ட் லைஃப், அதாவது சீ ஃபுட்டாக இருக்கட்டும், பவுல்ட்ரியாக இருக்கட்டும், மீட், பேசிக்கலி அது வந்து இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் இருந்து பரவச்சுன்னு தான் சொன்னாங்களே தவிர, நல்லா நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட போகிறோம், நல்லா சமைச்சு தான் சாப்பிட போகிறோம். அந்த நம்ம சமைக்கிற நேரத்தில் வெப்பம், சூடு, பேசிக்கலி நம்ம குக் பண்ணும்போது நல்ல ஒரு ஹை டெம்பரேச்சர் தான் வச்சு குக் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, குக்டு ஃபுட்லேருந்து பரவதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ப்ரிகாஷன் என்ன எடுத்துக்கலாம்னா, நல்லா குக் பண்ணி, நீங்கள் நான் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிட்றவராக இருந்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி சாப்பிட்டா இந்த வைரஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லைனே கூட நம்ம சொல்லலாம். சார், இஸ் இட் த ரைட் டைம் டு ஏர் ட்ராவல்? அது உலகத்துல எந்த பகுதிக்கு போகிறோன்றதை வச்சு தான் நம்ம ஏர் ட்ராவல் முடிவு பண்ணணும். ஐ திங்க் இன் இந்தியாக்குள்ள ஐ டோன் திங்க் தெர் இஸ் எனி ப்ராப்ளம். இது வரைக்கும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டும் வரல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. டாக்டர், வாட் ஆர் த ஃபுட்ஸ் டு இம்ப்ரூவ் இம்யூனிட்டி பவர்? ஆஸ் யூ செட், இம்யூனிட்டி லோ, ஆஸ் யூ செட், லோவர் த இம்யூனிட்டி, ஹையர் த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. யா, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் பொதுவாக இந்த கொரோனா வைரஸ், கொரோனா வைரஸ்னு கிடையாது, எந்த வைரஸாக இருந்தாலும் சரி, பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, சராசரி மனுஷங்களுக்கு வந்து வர்றதோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி ரொம்ப வயசானவங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அதிக சுகர் இருக்கவங்க, இல்லைனா இந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்க, சி இம்யூன்ஸ், இம்யூனோ, அது கேன்சர் பேஷண்ட்ஸ், இல்லை கீமோதெரப்பியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பொதுவாகவே அந்த மருந்துகளாலையும் சரி, அந்த அவங்களுக்கு அவங்க சஃபர் பண்ண கண்டிஷனால் ஜென்ரலாக இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனுஷங்களுக்கு இது ஈஸியாக பரவதுக்கு, இந்தியன் கிடையாது, எந்த பேசிக் கோல்டு வந்தாலுமே ரொம்ப சிவியராக வரும், சராசரி மனுஷனுக்கு வர்றதோட அதிகமாக வரும். பேசிக்கலாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக இம்யூனிட்டி நம்ம நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா, சரி நிறைய விஷயங்கள் பேசலாம், ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். எஸ்பெஷலி இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் அப்போ நம்ம என்ன சாப்பிடணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக என்ன அவாய்ட் பண்ணும், முதல்ல வெள்ளை சர்க்கரை இருக்கிற ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வெள்ளை சர்க்கரை, ரீஃபைன் சுகர் இருக்கிறதுனால டெஃபினெட்லி நம்ம பாடியோட இம்யூனிட்டி நேச்சுரலாக குறையும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ஆல்கஹால், மது பழக்கமாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது. ஏன்னா மது ஆல்சோ, ஆல்கஹால் ஆல்சோ சப்ரஸஸ் யுவர் இம்யூனிட்டி. ரெண்டாவது. மூணாவது, இந்த கெஃபினேட்டட் பெவரேஜஸ், இந்த காஃபியாக இருக்கட்டும், காஃபி குடிக்கலாம் அளவா, 2 கப் டேஸ் ஓகே, பட் அதுக்கு மேலே பார்க்கும்போது இட் இஸ் அ காஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கெஃபினேட்டட் பெவரேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதிகமாக குடிக்கிறத நம்ம குறைச்சிக்கலாம். ஏன்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணுவாது, இட் இஸ் அ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் நர்வஸ் சிஸ்டம், பேசிக்கலி இட்ஸ் ஸ்டிமுலண்ட், அட்டானமஸ் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலண்ட். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் யுவர் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி ஹைப்பர் ஆக்டிவ். அப்படி இருக்க பட்சத்தில் ஜென்ரலாக இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ப்ளஸ் டீஹைட்ரேஷனுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் எஸ்பெஷலி ஃபீவரோ, இந்த மாதிரி கொரோனா வைரஸோ, எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அவர் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹைட்ரேஷன், டீஹைட்ரேஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதனால் பேசிக்கலி அவாய்ட் தீஸ் திங்ஸ். என்ன எடுத்துக்கணும், அவாய்ட் பண்ணது முக்கியம் மாதிரி எடுத்துக்கிறது மூணு விஷயங்கள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வரும்ல, சிம்பிளாக சொல்கிறேன். விட்டமின் சி இருக்கிற உணவுகள் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் இம்யூன் சிஸ்டம். ஜென்ரலாகவே விட்டமின் சினா என்னென்ன சாப்பிட்லாம், பச்சை, ஐ மீன் சாரி, ஆரஞ்ச் சாப்பிட்லாம், ஆரஞ்ச் இஸ் வெரி குட். கொய்யா, குவாவான்னு சொல்கிறோம் இல்லையா, கொய்யாவில் இருக்கிற அளவுக்கு விட்டமின் சி, அதுவும் கொய்யாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில், அதுவும் நம்ம ஊரில் அதிக ஊட்டச்சத்து இருக்கிற ஒரு உணவு, பட் நம்ம வந்து அது விலை அது வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஸோ கொய்யா பழம் எடுத்துக்கலாம், ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இஞ்சி, ஜிஞ்சர் ரொம்ப நல்லது. இட் இஸ் ஆல்சோ இட் பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம். எப்படி சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டேக் ஒன் ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், அதாவது ஒரு சின்ன பீஸ், அது சைஸ் சொல்ல நான் விரும்பல, ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், யூ கேன் புட் இட் இன் யுவர் டீ, யூ கேன் புட் இட் இன் யுவர் யூ கேன் புட் இட் இன் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் போட்டு நீங்கள் குடிக்கலாம், நார்மலாக டீ மாதிரி குடிக்கலாம், டெய்லி ட்வைஸ் அ டே இஸ் வெரி குட். மூணாவது, நம்ம வந்து மஞ்சள், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் இருக்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கேன். மஞ்சள் வந்து நீங்கள் சாம்பாரோ சட்னியோ வாட் எவர் என்ன நம்ம என்ன என்ன ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் டெய்லி நம்ம மினிமம் சேர்த்துக்கிட்டா உங்கள் இம்யூனிட்டி நல்லது.
கடைசியாக நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பச்சை காய்கறிகள். இதை பற்றி நான் அடிக்கடி பேசியிருக்கேன். அகேன் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அரைக்கீரை, சிறுகீரை, முளக்கீரை, கீரை வகைகள் எது சாப்பிட்டாலும் நல்லது. ஸோ ஆகும்போது இதெல்லாமே சாப்பிட்டீங்கன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம், அது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், வயதானவரும் கொடுக்கலாம், நம்மளை மாதிரி மிடில் ஏஜ் பீப்புள், யங் பீப்புள் ஆல்சோ வி கேன் ஈட். ஸோ இட் டசன்ட் மேட்டர். தீஸ் ஆர் தி இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்ஸ், எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள். வேற என்ன கேள்விகள்? ஓகே, இது ஐ டோன்ட் வாண்ட் இது பயோ வெப்பன் சொல்கிறாங்களே டாக்டர், உண்மையா? இது வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பல துறைகளில் அரசியல்கள் இருக்குது, பல நாடு வளர்ச்சிகளில் அரசியல்கள் இருக்குது. ஸோ இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. ஒரு மருத்துவராக இது ஒரு பட்சம் ஒரு கட்டம் வரும்போது அதை பற்றி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ் நல்லா நிறைய பேர் பயந்துருக்காங்க, பீதி கலப்பி வச்சுருக்காங்க நிறைய பேர். ஸோ அதோட மித்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு பயப்பட வேணாம், மக்களுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் இதை பற்றி அப்புறம் பேசலாம், பயோ வெப்பனா இல்லை இது, வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் லேட்டர். இப்போதைக்கு நமக்கு கொரோனா வைரஸ் வந்து எப்படி பாதுகாக்கிறது பற்றி நான் முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கேன். ப்ளஸ் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் ரெகுலராக உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ திங்க் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி வரி மச் அபவுட் த வைரஸ். பயப்பட வேண்டாம் குழந்தைங்க. என்னது லாஸ்ட் குவஸ்டன் ஐல் டேக், அதாவது டாக்டர், இஸ் இட் சேஃப் டு சென்ட் கிட்ஸ் டு ஸ்கூல்? கண்டிப்பாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேரமே சொன்ன மாதிரி பேசிக் ஹைஜீன், கொரோனா வைரஸையும் மற்ற வைரஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஜென்ரலாகவே கோல்டு வந்துச்சுன்னா இல்லை ஒரு காஃப் ஓ ஃபீவரோ இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ், அவங்களோட இன்னொரு லஞ்ச் பாக்ஸஸ், வாட் எவர் ஆல் தீஸ் திங்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது நல்லா கை சுத்தம் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் விளையாடிட்டு வந்ததுக்கப்புறம் கை கால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ள வர சொல்லுங்கள். பேசிக் ஹைஜீன் மேனேஜ் பண்ணுறது நல்லது. இருமல் தும்மல் இந்த மாதிரி ரன்னிங் ரோஸ் இந்த மாதிரி கோல்டு இருக்கவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களை நம்ம தள்ளியிருக்கலாம். ஸோ ஸ்கூலுக்கு போகிறதால் அது ஒன்றும் பயப்பட வேணாம். குழந்தைங்களுக்கு இது அபாயமான, இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இது கொரோனா வைரஸ் இது வரைக்கும் வரல. ஸோ பயப்பட வேணாம். ஸோ ஃபார் நவ் இட்ஸ் ஓகே டு சென்ட் கிட்ஸ் டு ஸ்கூல் அண்ட் நீங்கள் வந்து அந்த பயத்தோடு நம்ம இருக்க வேண்டாம். ஓகே நண்பர்களே, ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் பல விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன், வாட் எவர் ஐ கேன். பிகாஸ் நான் மெயினாக இந்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கே காரணம் என்னென்னா, மக்களுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து நம்ம கமர்ஷியலான ஒரு ஆங்கிளில் பண்ணக்கூடாது. மக்கள் அதாவது எல்லாரும் வாழ்க்கையில் 1008 போராட்டங்கள் ஒரு ஒரு மனுஷனுக்கும். இந்த நேரத்தில் இதுவும் ஒரு ஐயோ நோய் வரப்போது உலகம் அழிய போது, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு இருக்குது, கொரோனா வைரஸ் வந்தால் உடனே இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வதந்திகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கரெக்டான தகவல் மக்கள்கிட்ட போய் நம்ம சேர்க்கணும். மக்கள் மனசில் வந்து இந்த பயத்தை நம்ம அகற்றணும். ஒரு தெளிவான, ஒரு புத்திசாலியான, ஒரு நல்ல வளமான தரமான நோயற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்காக இந்த பதிவுகள் பண்ண, சாரி லேட்டாக வந்ததுக்கு, சாரி ஐ வாஸ் லிட்டில் பிஸி த ஹோல் டே. ரைட், ஸோ வாட் எவர் அப்டேட்ஸ் ஐ கேன் ஐ வில் கீப் கிவிங் யூ கைஸ். ஸோ பயப்பட வேணாம் இப்போதைக்கு, பி சேஃப், உண்டாகாது, தைரியமாக இருங்க. பை.